நீச்சல் உடையில் கடலில் மனைவி குளிப்பதை யாரும் பார்க்க கூடாது என்பதற்காக ரூபாய் 418 கோடிக்கு தனி தீவு. கணக்கு வழக்கு இல்லாத சொத்துக்களை ஊதாரித்தனமாக செலவு செய்யும் அரபிகள். துபாயை சேர்ந்த அரபு தொழிலதிபர் ஜமால் அல் நடாக், இவரது மனைவி 26 வயது கொண்டவர் சவுதி அல் நடாக் என்பவராவார். தனது மனைவி நீச்சல் உடையில் கடலில் குளிக்க வேண்டும், அதனை தான் மட்டும் பார்க்க வேண்டும், வேறு யாரும் பார்க்க கூடாது என்று நினைத்த ஜமால் கொஞ்சம் நஞ்சமல்ல, 418 கோடி ரூபாய்க்கு தனி தீவு ஒன்றை வாங்கியுள்ளதாக செய்திகள் வைரலாகி வருகின்றன. அந்த தீவிற்கு தனி விமானத்தில் அவர்கள் புறப்படும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இது குறித்த புகைப்படங்கள், வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன. எண்ணெய் வளம் கொழிக்கும் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகளில் மன்னர் ஆட்சி நடைபெறுவதால் அரச குடும்பத்தினர் கணக்கு வழக்கு இல்லாமல் செல்வங்களை குவித்துள்ளனர். உலக பணக்காரர்கள் பட்டியலை வெளியிடும் ஃபோர்ப்ஸ் பத்திரிகை சவுதி, துபாய் மன்னர் குடும்பங்கள் பற்றிய தரவுகளை வெளியிடுவதில்லை. அப்படி வெளியிட்டால் உலகின் முதல் பணக்காரர் என்று கூறப்படும் எலான் மஸ்கை விட சவுதி, துபாய் ஆட்சியாளர்கள்தான் அந்த பட்டியலில் முதல் இடங்களில் இருப்பார்கள் என்று கூறப்படுகின்றது. நாட்டின் எண்ணெய் வளம் மொத்தத்தையும் அவர்களே ஆண்டு அனுபவிக்கின்றனர். அந்நாட்டின் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து விடுவதால் அவர்களும் கேள்வி கேட்பதில்லை. கேள்வி கேட்பவர்களை அவர்கள் சாதாரணமாக விட்டுவிடுவதும் இல்லை. ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள பல முஸ்லிம் நாடுகளின் கோடிக்கணக்கான மக்கள் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற வல்லரசு நாடுகளின் காலனி ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டு உள்நாட்டு போர், பஞ்சம், வறட்சி ஆகியவற்றால் குடிக்க தண்ணீரும் ஒருவேளை உணவும் கூட இல்லாமல் அல்லல் படுகின்றனர். இவர்களை பற்றியெல்லாம் இந்த அரபு ஆட்சியாளர்கள் நினைத்து கூட பார்ப்பதில்லை. தனது வாகனத்தின் பின் இருக்கையில் ஒரு இடம் காலியாக இருந்தால் அது இன்னொருவருக்கு சொந்தமானது என போதனை வழங்கிய நபிகளாரின் சொந்த மண்ணில் இருந்து கொண்டு ஊதாரி வாழ்க்கையால் நபிகளாரின் கொள்கைகளுக்கே குந்தகம் விளைவிக்கின்றனர். பசியால் வயிற்றில் கல்லை கட்டிக்கொண்டு வலம் வந்த நபிகளாரின் மண்ணில் இன்றைய அரபிகள் செய்யும் அழிச்சாட்டியங்கள் ஏட்டில் வடிக்க முடியாதவை.